இன்னைக்கு நம்ம திரைவம் சனிச்சில இயக்குனர் சர்வ சண்முகம் இயக்கத்தில் வெளியிருந்திருக்கிற ஓமை டாக் படத்தை பத்தி பார்க்க போறோம். ஓமை டாக் இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய வில்லன் ஒரு பெரிய டாக் பிரீடர். எங்க டாக் ஷோ நடந்தாலும் இவருடைய நாய் தான் அங்க சாம்பியன்ஷிப் அடிக்கும். அவ்வளவு தரமா இருக்கும் இவருடைய நாய்களா. இவருடைய கேனல்ல ஒரு நாய் குட்டி போடுது. அதுல ஒரு நாய்க்குட்டி கண்ணு தெரியாம பிறக்குது. உடனடியே அவர் கீழே வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு அல்லகையை கூப்பிட்டு இந்த நாயை ஒன்று பொழைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட ஒப்படைக்க, அவனுக்கு கொண்டு போயிட்டு வீதியில் அந்த நாயை தொலைச்சி விட்டு நாயை கொண்டு பொழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிடுறானுங்க. அந்த தொலைஞ்ச நாய் படத்துடைய ஹீரோவான ஒரு சின்ன பையன்கிட்ட அந்த நாய் போய் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன கதையை நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்களே, புராண காலத்துலேருந்து வந்த கதை தான். இந்த தப்பி போன குழந்தை தான் வில்லனுக்கே வினையாக வந்து நிற்கிது அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த கதை. இந்த கதையில் பிரச்சனையை முதல் சீனை பார்த்த உடனே சொல்லிடலாம், இந்த படத்துக்கு கடைசி சீன் இதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அடுத்தடுத்த சீனை நம்மளால யூகிக்கக்கூடிய ஒரு கதை. இருந்தாலும் இந்த கதையில் மைய கதாபாத்திரமா ஒரு சின்ன பையனும் ஒரு நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சரியான கதை தான். ஆனால் இந்த கதைக்கு ஒரு சரியான திரைக்கதையை பண்ண முடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக் இருந்து போச்சு. அதே போல் கதையில் ஒரு நேர்த்தியும் இல்லை, ஒரு நம்பகத்தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்பவே பட்ஜெட்டை சுருக்கி சுருட்டியிருக்காங்க படத்தை. தமிழ் சினிமாவில் ஒரு ரிச் வில்லன் வேணும் அப்படின்னாலே உடனே ஜெகபதி பாபுக்கு போனை போட்டுருவாங்க. அவரும் ஹெலிகாப்டர்லேயோ பென்ஸ் கார்லேயோ கோட் ஷூட்டை போட்டுட்டு கூலிங் கிளாஸை போட்டு வந்து இறங்கிடுவார். இப்போ அந்த இடத்த வினை பிடிச்சிட்ருக்காரு. வினை பிடிச்சிட்டாரா அல்லது நமக்கு தான் வினை பிடிச்சிச்சான்னு தெரியல, நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொலையாக கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலலாம் அவருடைய ஓவர் ஆக்டிங்கும் அவர் போட்டுக்க காஸ்டியூமும் பெரிய கோமாளித்தனமாக இருந்தது. படத்தில் ஒரு கோமாளி இருந்தால் பரவாயில்ல, அவரு கூட ரெண்டு கோமாளி இருக்கானுங்க. இந்த பழைய படத்துலலாம் வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி போட்டுட்டு ரெண்டு பேர் அடியாளுங்க கூட இருப்பானுங்கள காமெடி பண்ணிக்கிட்டு, அந்த காமெடியெலாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட சிரிப்பு வரல, எரிச்சல் தான் வருது. படத்தில் விஜயகுமார், அருண் விஜய், அருணவ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தலைமுறையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தெலுங்கில் வந்து மனம்னு ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப அற்புதமான ஒரு படம். நாகேஸ்வரராவ், நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடச்சிருக்குது. இது இந்திய சினிமாவில் உலக சினிமாவிலே இதுக்கு முன்னே நடந்ததான்னு தெரியல, இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல் படம் பார்க்கும்போது அப்பா பையன் பேரன் அப்படிங்கிற இது வந்து நமக்கு தெரிஞ்ச படம் பார்த்தா கூட படம் பார்க்கும்போது அந்தந்த கேரக்டரை தான் நமக்கு தெரிஞ்சாங்க. அதே போல் படத்தில் நாய் கூட வந்து கண்ணு தெரியாத நாய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குன்னு இவங்க மெனக்கட்ட மாதிரி தெரியல, ஆனால் அது நம்புற மாதிரியாக இருந்தது. அந்த நாயை வந்து கடைசி வரைக்குமே நல்லாவே நடிச்சிருந்தது. நாய் நடித்த மாதிரி இல்லை, அது இயல்பாகவே இருந்தது. படத்துடைய ஹீரோ அருணவுடைய நடிப்பில் இன்னும் கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் தேவை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கதையாக சரியான கதை தான். ஒரு சின்ன பையனையும் சின்ன ஒரு நாய்க்குட்டியும் வச்சுக்கிட்டு இந்த கதையே போதுமானது தான். ஆனால் அதுக்கான திரைக்கதையும் கொஞ்சம் நம்பகத்தன்மையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதையும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா பெரியவங்க கூட இந்த படத்தை பார்த்துருக்கலாம். இப்போ கூட இந்த சின்ன பசங்கள்லாம் நிச்சயமாக இந்த படத்தை ரசித்து பார்ப்பாங்க. பெரியவங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் குழந்தையாகவே மாறி தான் இந்த படத்தை பார்க்கணும்.